வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் நாடு முழுவதும் நாளை முதல் விசேட சோதனைகள் ஆரம்பம். பயண கட்டுப்பாடுகள் நாளை நீக்கம். மக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அறிவிப்போம். கடுமையான பயண கட்டுப்பாட்டு நடைமுறைகள் நாளை முதல் அமல்படுத்தப்படும். ராணுவ தளபதி எச்சரிக்கை. ஏறாவூரில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை மீறிய பொதுமக்களை துன்புறுத்திய படையினர் பணியிலிருந்து இடைநிறுத்தம். வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள 24 பேரை கைது செய்ய இன்டர்போல் ஊடாக சிவப்பு அறிவித்தல். பரிசேரனால் ஏற்படுகின்ற அநீதி தொடர்பில் அறிவிக்க விசேட இலக்கம் அறிமுகம். மட்டக்களப்பு, காத்தான்குடி, களுவாஞ்சிக்குடி, ஓட்டமாவடி, ஏறாவூர் ஆகிய பகுதிகள் இன்னும் உயர் ஆபத்தான வலயத்திலிருந்து மீளவில்லை என்று கிழக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு. இலங்கை தமிழர்களுக்கு நிவாரணம் வழங்கினார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். ஹஜ் செல்லும் உற்பணம் செலுத்தியிருந்தால் மீள பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரச ஹஜ் குழு அறிவிப்பு. அக்னாப் கைதுக்கு எதிரான வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிப்பு. ஏறாவூர் சம்பவம் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போவதை எடுத்து காட்டுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் சாடல். மக்களின் அந்த வீதியில் முட்டுக்காலில் நிற்க வைக்கப்பட்ட சம்பவம் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போவதை எடுத்து காட்டுகின்றது என்பதுதான் எங்களுடைய பார்வைக்கு விளங்குகின்றது. இந்தியாவின் டெல்டா வகை கொரோனா தொற்று நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவியுள்ளதா என்பதை கண்டறிய மீண்டும் நாடு முழுவதிலும் விசேட பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த வாரமளவில் இது தொடர்பாக சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பியல் மற்றும் மூலக்கூறு மருத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். பரிசோதனை நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்குமாறு சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பரிசோதனை கருவிகளுக்கு மாறாக இந்த முறை ஆக்ஸ்போர்ட் நனோ தொழில்நுட்பம் முதன்முறையாக பயன்படுத்தப்பட உள்ளதாக சந்திம ஜீவந்திர குறிப்பிட்டுள்ளார். நனோ தொழில்நுட்பத்திற்கு தேவையான கருவிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்தியாவின் டெல்டா வகை கொரோனா தொற்று ஏற்பட்ட 5 பேர் தேமட்டகொடை பகுதியில் அடையாளம் காணப்பட்டனர். இந்நிலையில் குறித்த தொற்று ஏனைய பகுதிகளுக்கு பரவியுள்ளதா என்பது தொடர்பில் மீண்டும் ஆய்வுகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவே ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பியல் மற்றும் மூலக்கூறு மருத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகள் நாளை நீக்கப்படவுள்ளது. இந்நிலையில் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே மக்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அலுவலகங்களில் சேவைக்காக குறைந்தபட்சம் ஊழியர்களையே வரவழைக்க முடியும். வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடியவர்களை அவ்வாறே சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பொது போக்குவரத்தில் பயணிகளை இருக்கைகளின் எண்ணிக்கை கலைப்ப அழைத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நபரும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். தனிமைப்படுத்தல் சட்டங்களை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும். மாகாணங்களுக்கிடையான பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட மாட்டாது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே மாகாணங்களுக்கிடையே பயணிக்க முடியும். உல்லாச பயணங்கள் மற்றும் ஜாத்திரைக்கு செல்ல அனுமதி இல்லை. பொது இடங்களில் கூட்டமாக இருக்கக்கூடாது. இதேவேளை எதிர்வரும் 23 இரவு 10 மீண்டும் அமல்படுத்தப்படுகின்ற பயண கட்டுப்பாடுகள் 25 அதிகாலை 4 வரையில் அமல் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தற்போது அமல் இருப்பதைப் போன்றே பொது நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றுக்கான தடை தொடர்ந்தும் அமல் இருக்கும் என்றே அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் கோவிட் தொற்றாளர்கள் அதிகமாக அடையாளம் காணப்படுகின்ற பகுதிகளுக்கு கடுமையான பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்படலாம் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற பிரதேசங்கள் மாவட்டங்களுக்கு இவ்வாறு கடுமையான பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விசேடமாக எதிர்வரும் நாட்களில் சில பிரதேசங்களுக்கு மேலும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 1 காலமாக நாட்டை முடக்கி கோவிட் தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கட்டுப்படுத்திய தொற்றினை மீண்டும் அதிகரிக்காத வகையில் மக்கள் செயல்பட வேண்டும். மக்களின் ஆதரவு மேலும் அவசியமாக உள்ளது. எந்தொரு காரணத்திற்காகவும் மக்கள் ஒன்று கூட வேண்டாம். ஃபோசன் போயா தினங்களில் பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும். அதன் பின்னர் நாட்டை மீண்டும் திறந்து அவசியமான பகுதிகளுக்கு மாத்திரம் கட்டுப்பாடுகள் அமல்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பிரதேசத்தில் பயண கட்டுப்பாட்டை மீறி வீதியில் பயணித்ததாக தெரிவித்த சிலரை வீதியோரத்தில் முழந்தாட வைத்து தண்டனை வழங்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ சிப்பாய்கள் தொடர்பில் ஒழுக்காற்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
பொதுமக்கள் சிலர் வீதியோரத்தில் முழங்காலிருந்து கைகளை உயர்த்தியவாறு இருக்கின்ற புகைப்படங்கள் நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தன. ஏறாவூர் பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவ சிப்பாய்கள் சிலர் பயண கட்டுப்பாட்டை மீறி பொதுமக்களுக்கு இவ்வாறு தண்டனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் இது தொடர்பாக ஆராய்ந்த ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ சிப்பாய்களை குறித்த பணியிலிருந்து நீக்கி அவர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி குறித்த ராணுவ சிப்பாய்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு ராணுவ போலீசாரினால் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தில் ராணுவ சிப்பாய்கள் தவறளித்திருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த 24 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசார் ஊடாக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் இலங்கையில் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தலைமறைவாக இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ஜோகன தெரிவித்துள்ளார். இதன்படி இவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாரின் உதவியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சிவப்பு அறிவித்தலுக்கு அமைய இதுவரையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீசாரினால் ஏதேனும் அநீதி செயற்பாடுகள் இடம்பெறுமாயின் அது தொடர்பாக பிரதேச உயர் போலீஸ் அதிகாரிக்கு முறையிட முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் சோகன தெரிவித்துள்ளார். விசேட நிலைமைகளின் கீழ் இவ்வாறானவை இடம்பெற்றால் போலீஸ் கட்டளை பிரிவின் 011-28-54-88-00 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏறாவூர் பொதுமக்கள் வீதியில் முட்டுக்கால் நிற்க வைக்கப்பட்ட சம்பவம் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போவதை எடுத்துக்காட்டுவதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகருப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்களின் அந்த வீதியில் முட்டுக்காலில் நிற்க வைக்கப்பட்ட சம்பவம் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போவதை எடுத்து காட்டுகின்றது என்பதுதான் எங்களுடைய பார்வைக்கு விளங்குகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஏறாவூரில் தமது அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வீதிக்கு வந்த சில பொதுமக்களை பாதுகாப்பு கடமையில் இருந்தவர்களினால் வீதிகளில் இரு கைகளையும் உயர்த்தி முட்டுக்காலில் நிற்க வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களிலும் அதே போன்று ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக ஏறாவூர் சம்பவம் சட்டத்திற்கு புறம்பானது. மனிதாபிமானமற்ற ஒவ்வொருவருக்கும் சுய கௌரவம் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. வீதியில் முட்டுக்காலில் நிற்க வைக்கப்பட்ட இச்சம்பவம் அவர்களது சுய கௌரவத்தை இன்று கொச்சிப்படுத்தி இருக்கின்றது. பயண தடை அமுலில் இருக்கின்றது. அதே போன்று பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வீதியிலே பயணிப்பதையும் நாம் காணக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஏறாவூரில் தமது அன்றாட தேவைகளை நிறைவேற்ற வந்த பொதுமக்களை மட்டும் வதைக்கின்ற செயல் நாட்டில் நியாயமான சட்டவாட்சி இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது. சட்டம் பொதுவாக எல்லோருக்கும் தான் அமல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் சட்டம் பாரபட்சமாக அமல்படுத்துவதை இச்சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. நாட்டில் நீதிமன்றம் கட்டமைப்புகள் மிக தெளிவாக செயற்படுகின்ற நிலையில் சட்டத்தை தமது கையில் எடுத்து தண்டனை வழங்கும் அதிகாரத்தை இந்த அரசு காவல் கடமைகளிலே ஈடுபட்டவர்களுக்கு வழங்கியுள்ளமே இது எடுத்து காட்டுகின்றது. அரசின் பக்கச்சார்பான இந்த சர்வாதிகார போக்கு குறித்து நினைக்கின்றேன் நாங்கள் குறிப்பாக பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அப்பாவி மக்கள் இவ்வாறு வீதிகளிலே தண்டிக்கப்பட்ட போது கூட 20 முதல் அரசுக்கு புதிதாக ஆதரவு தெரிவித்து வருகின்றவர்கள் இது குறித்து மௌனம் சாதிப்பது குறித்தும் நான் மிகவும் கவலையடைகின்றேன். அவர்களுக்கு இந்த மக்கள் மீது உண்மையான அன்பு இருக்குமாயின் சட்டத்துக்கு புறம்பாக இந்த நடவடிக்கையிலே ஈடுபட்டவருக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் குடும்பத்திற்கு ₹4,000 நிவாரணம் வழங்க திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலங்கை தமிழர்கள் குடும்பத்திற்கு நிவாரண திட்டத்தினை தொடங்கி வைக்கும் விதமாக 5 பேருக்கு நிவாரணம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர்
செஞ்சி கே எஸ் மஸ்தான், தமிழக தலைமை செயலாளர் முனைவர் இறையன்பு, பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்தின் மூலம் 13,553 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க ₹5 கோடியை ஒதுக்கீடு செய்ததாக தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்ட்ராசினேகா தடுப்பூசியின் 2வது டோஸிற்காக ஃபைசர் தடுப்பூசி ஏற்றுவது குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்க மருந்தாக்கல் கூட்டு தாபனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதத்திற்குள் கொரோனா தடுப்பு வேலை திட்டத்திற்காக 52 லட்சம் தடுப்பூசிகள் கொள்ளனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவற்றுள் 22 லட்சம் தடுப்பூசிகள் இந்த மாதம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ஹஜ் அமைப்பின் தீர்மானத்திற்கு அமைவாக 2021 ஹஜ் கடமைக்காக இலங்கையிலிருந்து ஹஜ் யாத்ரீகர்கள் எவரையும் சவுதி அரேபியாவிற்கு அனுமதிப்பதில்லை என்று இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஹஜ் கடமையை மேற்கொள்வதற்காக எவரேனும் ஹஜ் முகவர்களுக்கு கட்டணம் செலுத்தியிருந்தால் அதனை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ளுமாறு அரச ஹஜ் குழு அறிவித்துள்ளது. அத்தோடு அவ்வாறு கட்டணம் செலுத்தி மீள பெற்றுக் கொள்வதில் பிரச்சினைகள் இருந்தால் அரச ஹஜ் குழுவை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளங்கவிஞர் அக்னாப் ஜசீமின் கைதொடர்பில் எந்த நாட்டிலிருந்து அழுத்தங்கள் வந்தாலும் விசாரணைகள் தொடரும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த கைது தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற எந்தவொரு வெளிநாட்டு அழுத்தங்களுக்கும் அடிபணிய மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாரையும் தேவையில்லாமல் தடுப்பு காவல் வைக்கவில்லை. இந்த இளம் கவிஞரை அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அடிப்படை உரிமை மனுவினை தாக்கல் செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சிறுவர் வைத்தியர்களின் கருத்துப்படி இந்த கவிஞரின் நூல்கள் சிறுவர்களை மூளைச்சலவை செய்கின்றது. அத்துடன் அடிப்படைவாதம் தொடர்பான கருத்துக்களை தனது வெளியீட்டில் வெளியிட்டமையினால் இவர் தடுப்பு காவல் உள்ளார் என்றும் அமைச்சர் சரத் வீரசேகர கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் பெரிய நீலாவணை பாண்டிருப்பு கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் 3 கடல் ஆமைகள் கரையொதுங்கியுள்ளது. இன்னும் பல ஆமைகள் கடலில் உயிரிழந்தபடி கடற்கரை அடைந்து வருவதாக கடல் தொழிலுக்கு சென்று திரும்பிய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி எக்ஸ்பிரஸ் பேர்ட் கப்பலில் தீ பரவியதிலிருந்து இதுவரை 40க்கும் மேற்பட்ட கடலாமைகளின் உடல்களும் 5 டொல்பின்களின் உடல்களும் கரையொதுங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கடற்தொழில் நீர்வள திணைக்கள அதிகாரிகள், கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள், மத்திய சுற்றாளர் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் உட்பட அதிகாரிகள் பார்வையிட்டதுடன் இறந்த நிலையில் கரையொதுங்கிய டால்பின் உள்ளிட்ட கடலாமைகளை பகுப்பாய்விற்காக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கொண்டு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு சுகாதார பிராந்தியத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை வளமைக்கு மாறாக நாளாந்தம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது சுகாதாரத்துறையினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்று கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ARM தௌஃபிக் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தின் கொரோனா தொற்று நிலவரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு பல கிராம சேவகர் பிரிவுகள் உயர் ஆபத்தான வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் நாட்டின் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் முடக்கப்பட்ட பல பிரதேசங்கள் தொடர்ந்தும் அதே நிலையிலேயே இருக்க வேண்டும் என்றும் இங்கு பொறுப்பு வாய்ந்த சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் மாவட்ட கோவிட் செயலனை தீர்மானித்துள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பிரிவில் ஜூன் 1ஆம் தேதியில் இருந்து ஜூன் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாளொன்றுக்கு சராசரியாக 100 பேர் வீதம் தொற்றுக்கு இலக்காகியிருந்தனர். ஆனால் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகும் நாளாந்தம் சராசரியாக 100க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பழமைக்கு மாறாக இனங்காணப்பட்டு வருகின்றார்கள். இங்கு மட்டக்களப்பு, காத்தான்குடி, களுவாஞ்சிக்குடி, ஓட்டமாவடி, ஏறாவூர் ஆகிய பகுதிகள் இன்னும் உயர் ஆபத்தான வலயமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பவுனுகம உஸ்வெடகொயாவ பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் தங்கியிருந்த தேரர் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த முதியோர் இல்லம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்று என்று பொலிஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிபலிஸ்மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டு அங்கு தங்கியிருந்த 73 வயதுடைய ஜாயல பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று காலை இவ்வாறு சந்தேக நபரினால் தேரர் அடைத்துக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பவுனுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற சிறிய கட்சிகளின் தலைவர்களை அமைச்சரவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து நீக்கும் சூழ்ச்சி நடைபெற்று வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குருநாகலில் நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
நாம் சிந்திக்க வேண்டிய இந்த நேரத்தில் சூழ்ச்சி ஒன்று நடைபெற்று வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியுடன் சம்பந்தப்பட்ட சிறிய கட்சிகளை அரசாங்கத்திலிருந்து நீக்குவதே அந்த சூழ்ச்சி. எமக்கு பலத்தை கொடுத்த கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்க முயற்சித்து வருகின்றனர். அரசாங்கத்திலிருந்து நீக்குகின்ற இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டால் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அந்த நிலைமை ஏற்படலாம் என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.